வணக்கம் ஃப்ரெண்ட்ஸு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் மேலியன் ஏனாடர் சாபத் சோமோ டே செலுகியா அண்ட் தி பீஸ் இஸ் ஸோ யோ நாடோ டா வின் சீன்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இவர் யாருன்னா இவரை பற்றி எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு திறமையில வந்து வல்லமை படைத்தவர் இவரு தான் நிறைய ஓவிய கலைகளை நம்மளோட போட்டோகிராஃபிக்கு வந்து ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு டிராயிங் வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் இது நம்ம ஏன் ஃபோட்டோகிராஃபியா பண்ணக்கூடாது இப்ப என்ன டிராயிங் வரைஞ்சிருக்காரு கடைசியான டிராயிங் பார்க்க போறோம் இவர் வரைஞ்ச டிராயிங்லே ரொம்ப 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 ஃபேமஸான டிராயிங் எதுனா மொனாலிசா டிராயிங் தான் அந்த டிராயிங்கை பத்தி தான் நம்ம இன்னைக்கு அதிகமாக பார்க்க போறோம் அந்த டிராயிங் வந்து இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு எந்த அளவுக்கு அந்த டிராயிங் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரைஞ்சிருக்காரு அப்படின்னா நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலாக இவர் வரைஞ்ச ஒவ்வொரு ஓவியமும் இன்னும் வரைக்கும் பலனால பேசப்பட்டு வருது அப்படி ஒரு ஓவியம் தான் இந்த டிராயிங் வந்து இப்போ ஐநூறு வருஷம் ஐநூற்றி இருபது வருஷம் கழிச்சு இப்போவும் இது பேசப்பட்டு இருக்கு மக்களால் இவர் என்ன இன்க்ளூடிங் பண்ணியிருக்காருன்ட்டு இன்ன பண்ணிருக்காருமே டீகோட் பண்ண முடியல இவங்களால ஏன்னா இவர் உள்ளே கொடுத்துருக்காரு அதை இப்போவும் இவங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கூட அதை கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அவர் கண்ணில் வந்து உள்ளே வந்து எல்விங்கிற லெட்டர் எழுதிருக்காரு அந்த மனாலிசாங்கிற அந்த டிராயிங் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் கிட்ட போய் பார்த்தா நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியும் முடி வந்து அப்பயத்தில் வந்து அந்த ஃபேஸ்லண்ட்டாக கொஞ்சம் கரெக்டாக வரைஞ்சி ஃபேஷ்னேட்டியாக வரைஞ்சிது ப்ளஸ் வந்து அப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பெண்கள் மட்டும் போடுற வந்து ஒரு ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் இன்க்ளூடிங் பண்ணி ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து இந்த ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்காரு டிராயிங் சரி இந்த டிராயிங் வரைஞ்சதில் உனக்கு என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் லியோனடோ டோன் டோவின்ஸிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த டிராயிங் வரைகிறதுக்கு பதினஞ்சு வருஷம் எடுத்திருக்காரு டைம் பதினஞ்சு வருஷம் நீங்கள் கேட்கலாம் பதினைஞ்சி வருஷம்தான் இவர் எடுத்திருக்காரு ஏன்னா இவர் அந்த அளவுக்கு இந்த டிராயிங் வந்து டிகோடிங் பண்ண முடியாத அளவுக்கு இந்த டிராயிங் வரைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் அதில் தான் எந்த வேலை பண்ணாலும் அது தன் தன்னுடைய அலையாளம் தனித்தனிமையாக தெரியணும் அப்படிங்கிறத வந்து இவர் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் அதுதான் டாவின்சிஸுங்கிற ஒரு இவர் அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த டிராயிங்கை வரைஞ்சதுனால உனக்கு என்ன ஒரு நீயாக இதை இப்படி பெருசாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இவர் அப்போது வரைஞ்ச உடனே கொஞ்ச நாளில் வந்து இவர் இறந்து போனார் இறந்து போனதுக்கப்புறம் இந்த ட்ராயிங்கை வந்து இவர் இந்த டிராயிங்கை வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கண்ட்ரியில் அப்போது வந்து இட்டாலியன் கண்ட்ரியில் அவங்க வந்து பாரீஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து இது இது பண்ணிக்கிட்டாங்க இந்த ட்ராயிங்கை பார்த்தோம்னா அவர் இறந்ததுக்கப்புறம் இத்தாலியன் கவர்மெண்ட் வந்து இதை தன்னுடைய கண்ட்ரோலில் கவர்மெண்ட் வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ இவர் ஒரு காலகட்டத்தில் இருந்து அந்த ட்ராயிங்கோட வேல்யூ இப்போ கரண்ட்டில் என்ன இருக்குன்னா இப்போது கரண்ட்டில் மொனாலிசா ட்ராயிங்கோட வேல்யூ எ ரேட் எவ்வளோன்னா அறுநூற்றி அறுபது மில்லியன் டாலர் அமெரிக்கன் டாலர் வந்து இப்போது கரண்ட்டில் அந்த அதோடய வேல்யூ இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியன் மணியில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்தளவுக்கு அதோடய வேல்யூ இப்போ எவ்வளோ இருக்குன்ட்டு அளவுக்கு வேல்யூபுளான ஒரு டிராயிங்கை வரைகிறதுக்கு அவ அந்த அவர் வந்து அந்த பதினஞ்சு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் டாவின்சிஸ் வரைகிற ஒவ்வொரு டிராயிங்க்குமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அதிகமாக தான் எடுத்துக்குவார் ஒரு வருஷம் இரண்டு ஒரு வருடம் இரண்டு வருடம் நான்கு வருடம் கூட இவர் எடுத்திருக்காரு ஒரு டிராயிங் வரைகிறதுக்கு டாவின்சிஸ் வரைஞ்ச டிராயிங்லேயே அதிகமாக டைம் எடுத்த எந்த ஒரு டிராயிங் எதுனா மொனலைஸா டிராயிங் மட்டும்தான் அது மட்டும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அவர் எடுத்திருக்காரு டைம் இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல அவருக்கு பின்னாடி எவ்வளோ பேசியிருப்பாங்க எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸாக ஒரு டிராயிங்கை நீங்கள் வரைகிறீங்களா அப்படின்னு கூட சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் மீறியும் அவர் அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸாக ஒரு டிராயிங் வந்து வரைஞ்சிருக்காருன்னா அது பெரிய விஷயம் ஏன்னா அவர் வந்து எடுத்த உடனே அந்த ஒவ்வொரு இதுக்காக அவர் வரைய மாட்டார் அந்த டிராயிங் கம்ப்ளீட்டாக எல்லாம் வரையவே மாட்டார் அவருக்கு எப்போ தோணுதோ அப்போ மட்டும்தான் அந்த டிராயிங் அவர் வரைஞ்சிருப்பார் அப்போ மட்டும்தான் அவர் வரையவும் வரைவார் அந்த டிராயிங்கை தனக்கு தோணும்போது மட்டும் அந்த டிராயிங் வரைஞ்சிருக்காரு அப்படி ஆரம்பித்தது ஒரு டிராயிங் தான் பதினஞ்சு வருஷமாக அவர் அந்த டிராயிங்கை முடிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாரு தன்னுடைய ஒர்க்கு தனக்கு பிடிச்சி பண்ணால் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத அவரோட ஃபாலோவப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா நான் இது பண்ணுவேன் ஆனால் லேட்டாக தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவர் எடுத்தார் ஆனால் பண்ணுற ஒர்க்கு கிளியராக இருக்கும் அப்படின்ட்டு அவர் நிரூபிச்சிருக்காரு அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை சோம்பேறித்தனம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம சோம்பேறி இல்லை நான் எனக்கான டைமுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒர்க்கு ஆனால் நான் அதை பண்ணும்போது எனக்கு நீங்கள் அப்போ பார்ப்பீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம இப்போவும் ஓடிட்டுருப்போம் அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த ஒரு டிராயிங் வந்து இந்த டிராயிங்கோட டாவின்சிஸோட ஒரு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் நமக்கு உதவும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இவர் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்கும் லேட்டாக தான் பண்ணுவார் அவருக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் பண்ணுவார் கண்டினியூஸாக பண்ண மாட்டார் ஆனால் பண்ணாருன்னா கிளியராக பண்ணுவார் அந்த ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ கரண்ட்டில் இந்த ட்ராயிங் பார்த்தோன்னா பேரிஸில் இருக்குது நான் இதிலேருந்து என்ன என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா தன்னுடைய ஒர்க்கை நம்ம சரியாக பண்ணோம்னா அதுக்கான பலன் நம்மளை தேடி வரும் எவ்வளோ நேரம் ஆனாலும் எவ்வளோ ஆனாலும் தன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டாதீங்க அது யார் என்ன சொன்னாலும் சரி அதை முன்னோக்கி நம்ம போனோம்னா அந்த வெற்றி பயணத்தை நம்ம அடைஞ்சிடுவோம் அடையும் போது அந்த வெற்றி வந்து நமக்கு பெரிதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச ஒரு டிராயிங் இன்றைய வரைக்கும் அவரால் பேசப்படுதுன்னா நம்மளோட ஒர்க்கும் பேசப்படும் பின்னாடி சரியாக பண்ணால் பேசப்படும் நான் நினைக்கிறேன் லியோனோட டாவின்சஸ்லேருந்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இதுதான் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சோம்பேறி மன்னன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்